ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இட்லிக்கு நிறையா வெரைட்டியான சட்னிஸ் எப்படின்னு சொல்கிறேன். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். பீக்கங்காய் சட்னி செம்ம டேஸ்டியாக எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். பீக்கங்காவை தோல் சேர்த்தி இந்த தோலை தூக்கி போட்டுறாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதை சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லித்தரேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பீக்கங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதில் அஞ்சாறு சின்ன வெங்காயம், கொஞ்சம் புளி, ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள், தண்ணி, இதை ஊற்றி அடுப்பில் வேக வச்சுக்கோங்க. மூடி போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் வெந்துடும். இது நடுவில் ஒரு தடவை கலரி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 மினிட்ஸில் வெந்துடும், அவ்வளோதாங்க. இதை வெந்ததுக்கப்புறமா இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதுக்கு தாளிப்பு போட்டுக்கலாம். இப்போது ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கோங்க. அப்புறம் அரைச்சதை இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கலரி விட்டு உப்பு திட்டமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சம் போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. கொதித்ததுக்கப்புறமா இதில் கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியது தாங்க. செம்ம டேஸ்டியான சட்னி, சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் எல்லோரும். செம்ம டேஸ்டியான கெட்டி சட்னி எப்படி அரைக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காவை இந்த மாதிரி ஒரு புடி அளவுக்கு கீறி எடுத்துருக்கிறேன். அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய், மிளகாய் கொஞ்சம் காரமாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. கல்லுப்பு, அப்புறம் ஒரு கப்பு அளவுக்கு பொட்டுக்கடலை, 3 சின்ன பல் பூண்டு எடுத்துருக்கிறேன், அப்புறம் 3 சின்ன வெங்காயம். இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். தேங்காவை கீறி வச்சுருக்கிறதால ஃபஸ்ட்டு தேங்காவை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா மிச்ச பொருள்லாம் போட்டு அரைச்சிக்கோங்க. நான் வந்து தேங்காய் தண்ணியை கண்டிப்பாக ஊற்றுவேங்க. தேங்காய் தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. சப்போஸ் அது இருந்தது அப்படின்னா குழம்புலாம் கூட ஊற்றுங்க. இதில் தேவையான அளவுக்கு ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் இதுக்கு தாளிப்பு போட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிப்பு போடுங்க. ரொம்ப வாசனையாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்தாச்சுங்க. அவ்வளோதாங்க, செம்ம டேஸ்டியான கெட்டி சட்னி ரெடி. வெங்காயம் போடாமல் வெறும் பூண்டு சட்னி எப்படி அரைக்கலாம்னு சொல்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வானலில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் காஞ்ச மிளகாய் 4, அப்புறம் 1 கப் அளவுக்கு பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பூண்டு வாசனை வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்புறம் அதில் 2 நாட்டு தக்காளி போட்டிருக்கிறேன், அது போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு போடுங்க. உப்பு பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா அரைஞ்சதும் அது வந்து கம்மியாயிடும், அதனால அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. புளி போடுங்க. புளி தாங்க இந்த சட்னிக்கு டேஸ்டே, செம்மையாக இருக்குங்க. புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து செம்ம காம்பினேஷனாக இருக்கும். அப்புறம் இது எல்லாத்தையும் ஆறுனதும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. நல்லெண்ணெய் போட்டிருக்கேன் நான் தாளிப்பு. நல்லெண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு அடுப்பை நிறுத்திட்டு அப்புறமா இந்த சட்னியை கொட்டுங்க. அவ்வளோதாங்க, சூப்பர் டேஸ்டான சட்னி ரெடிங்க. ராகி தோசை, கம்பு தோசை இதெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா இந்த சட்னி செஞ்சிங்கன்னா அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும். கத்திரிக்காய் சட்னி, கத்திரிக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அது கூட தக்காளியும் 3 காஞ்ச மிளகாவும் போட்டு வேக வைங்க. அதில் 2 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறமா அதில் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு திரும்ப மூடி போட்டு ஒரு 3-4 மினிட்ஸ் வேக வச்சிங்க அப்படின்னா சூப்பராக வெந்துடும். அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை போட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சோண்டு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த அரைச்ச பேஸ்ட்டை இதில் போட்டு நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறமா இப்போ உப்பு, ஃபஸ்ட்டே உப்பு போட்டிருக்கோம், ஸோ தேவையான அளவு பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியதுதான். செம்ம டேஸ்டியான சட்னி ரெடிங்க. இட்லிக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. காரசாரமான வெங்காயம் தக்காளி சட்னி சொல்லித்தரேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. 2 தக்காளி, 3 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், வானலில் எண்ணெயை ஊற்றி ஃபஸ்ட்டு அந்த காஞ்ச மிளகாவை போட்டு வதங்கினதுக்கப்புறமா வெங்காயத்தை போட்டுக்கோங்க. அப்புறம் அது கூடவே 2 பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்ச தக்காளி, இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 3-4 மினிட்ஸ் அளவுக்கு எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். அப்புறமா அதை ஆற வச்சுட்டு அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான தாளிப்பு போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இது போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா சட்னி அதில் கொட்டி அடுப்பை நிறுத்திடுங்க. திரும்ப வதங்க வேண்டாம். அவ்வளோதான், சூப்பரான சட்னி ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். ஹெல்தியான ஒரு முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. நான் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கிறேன், அதையும் இதில் ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா நான் 1 புடி அளவுக்கு முருங்கைக்கீரை அதில் போடுறேன்.
போட்டு இது ஒரு 4 மினிட்ஸ் அளவுக்கு வெந்துச்சுன்னா போதும், அதுக்குள்ளே ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். கடுகு, ஜீரகம், பெருங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி இது போட்டு நல்லா வதக்கி அதுலேயே கொட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, செம டேஸ்டான சாம்பார் ரெடிங்க. இது தோசை கல் தோசை மாதிரி ஊற்றி அதில் இந்த சாம்பாரை மேலே ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக செய்யக்கூடிய ஒரு தக்காளி தொக்கு சொல்லித்தரேன். நான் 2 வெங்காயமும் 6 தக்காளியும் எடுத்துருக்கிறேன். ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு சோம்பு கருவேப்பிலை வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமே அது நல்லா ஸ்மாஷாக வெந்துடும். அதை வந்து அப்பப்போ நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், அதில் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், 1/2 டேபிள்ஸ்பூனுக்கு நான் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வேறு எதுவுமே மசாலா இதில் ஆட் பண்ணலைங்க, வெறும் மிளகாய்த்தூள் மட்டும்தான் போட்டிருக்கிறேன். கரம் மசாலா அதெல்லாம் போடல, ரொம்ப பிளெயினான தக்காளி தொக்கு தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த தக்காளி தொக்கு. வதங்க வதங்க தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு மாறிக்கிட்டே இருக்கும். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெய் ஊஸ் அவுட் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியது தாங்க. குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்கணுனாலும் நல்லாயிருக்கும். இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நம்ம டேஸ்ட்டான வேர்க்கடலை சட்னி சொல்லித்தரங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலையை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்துட்டு அதை ஆற வச்சு அதோடய தோலை எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது 1 மூடியில் 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கல்லுப்பு, 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் புளி. இதுக்கு புளிப்பும் காரமும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்குங்க வேர்க்கடலை சட்னிக்கு, அதனால் கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கோங்க. இதை ஆற வச்சு தோல் உரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு அந்த தேங்காய் மிளகாய் அதெல்லாம் போட்டு அரைச்சதுக்கப்புறமா இந்த வேர்க்கடலையை போட்டு அரைச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, செம்ம டேஸ்டான வேர்க்கடலை சட்னி ரெடிங்க. இதுக்கு தாளிப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னியில் கொட்டினிங்கன்னா அவ்வளோதாங்க, செம்ம டேஸ்டான சட்னி ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.